அம்மா பால் பாதமிரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட பாப்பா வீடு வாடகைக்கு வேணும் அம்மா சரிங்க இது அட்வான்ஸா வச்சீங்க மீதி கொடுத்தன வரும்போது கொடுத்துறேன் தம்பிக்கு எங்க உத்தியோகம் ஒரு கம்பெனில சூப்பர்வைசரா இருக்கேன் இந்த பார் தம்பி நாலு நல்ல கொடுத்தன இருக்கிற இடம் இது நீ நல்ல பையன் நினைச்சு தான் உன்னை நம்பி வீட்டை விடுற அப்படி இப்படி தப்பு தண்டவா இருந்த எனக்கு பிடிக்காது ஜாக்கிரதை ஐயோ பையன் அடிச்சு பணத்தை காண சார் எவ்வளவு அடிச்சா சார் இதே பணத்தை காணமா பணம் தரிச்சோம் பஸ்ல வரப்ப நேரம் ஸ்டேஷன் சார் நான் இல்ல சார் சார் நான் இல்ல சார் சார் சத்தியமா திருந்திக்க சார் முன்ன மாதிரி இல்ல சார் சார் நான் சொல்றது கேளுங்க சார் நான் முன்ன மாதிரி இல்ல சார் நான் இல்ல சார் 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 நான் சொல்றது கேளுங்க சார் ப்ளீஸ் சார் சார் நான் சொல்றது கேளுங்க சார் ப்ளீஸ் சார் அடிக்காதீங்க சார் 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 சொல்றது கேளுங்க சார் ப்ளீஸ் சார் நான் திருல்ல சார் நான் அடிக்க சார் வேணா என்ன செக் பண்ணிங்க சார் ப்ளீஸ் சார் சார் ப்ளீஸ் சார் நான் சொல்றது கேளுங்க சார் நான் செக் பண்ணிங்க சார் பாருங்க சார் இதே ரூட்ல எத்தனை நாய் போறேனே எனக்கு தெரியாது யார் யார் என்னனே பணத்தை அடிக்க மாட்டேன் சொல்றது கேளுங்க சார் பாருங்க சார் தலை இவனை விசாரிக்கிறதுக்கு போலீஸ் இருக்கு தலங்கயா இங்கு மடி அடிச்சா சோறு போடுறத பாரு வெளியில தான் இந்த வசதி இந்த சோறு சத்தபடி மச்சா மச்சா நாம சர்க்காருக்கு மாப்பிள்ளதா மாமியார் வீடு இருக்கு வீடு இருக்கு வீடு இருக்கு வீடு இருக்கு கதவு எப்பவும் திறந்திருக்கு 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 திறந்திருக்கு
தோஷம் இங்கு நான் இருந்தா ஒரு தோஷம் இல்லே விட்டு தள்ளுடா மாங்குய கூவும் பூஞ்சோல ஆகிடும் இந்த சச்சால பாரதிதாசன் பாடிய பாட்ட படிச்சு பாருடா மாமியார் வீடு இருக்கே வீடு இருக்கே வீடு இருக்கே வீடு இருக்கே கதவு எப்பவும் திறந்திருக்கே 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 அவன் சீடரெல்லாம் இங்கே மாட்டுறான் நீதி இல்லை இரு நியாயம் இல்லை இதை அந்த பய இங்க கேட்கிறான் அரசில்ல யாரும் கேட்டும் சட்டமும் இங்கே கை கட்டும் இப்படி போனா பாரத நாடு உருப்படுமாடா மாமியார் வீடு இருக்கு வீடு இருக்கு வீடு இருக்கு வீடு இருக்கு கதவு எப்பவும் திறந்திருக்கு 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 இங்கு மணி அடிச்சா சோறு போடுறத பாரு வெளியில தான் இந்த வசதியும் சோறு சட்டப்படி மச்சா மச்சா நான் சர்க்காருக்கு மாப்பிள்ளதா மாமியார் வீடு இருக்கு வீடு இருக்கு வீடு இருக்கு வீடு இருக்கு கதவு எப்பவும் திறந்திருக்கு 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 வாங்கடா இந்த ம் போங்க முஞ்ச பாரு போடா என்னடா அது மௌத்தார்கள்லாம் வச்சிட்டு இருக்க எல்லாம் வாசிக்கிறதுக்கு தான் இங்கே வாசி பாப்பா இதாமா நம்ம டெக்னிக் சும்மா பாம்புக்கு மகுடி வாசிக்கிற மாதிரி வாசிச்சுனே இருப்பேன் வந்து நின்னு பான்னு பாத்துனே இருப்பான் பாரு பொழுக்குன்னு ஒரே இறகு அவ்வளவுதான் பையில இருக்கிற துட்டும் வந்துடும் பௌத்த இருக்கிற சோறும் வந்துடும் இந்த டெக்னிக் எல்லாம் நமக்கு தெரியாதுப்பா பசி எடுத்தா துண்ணணும் பாக்குற மாதிரி நல்லா ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கணும் அதுதான் இருக்கிறது 3000 ரூபாய் பசிக்குது என்ன துண்ணலாம் டீ பண்ண வாங்கலாமா டீ பண்ணா இந்த பாச்சா பவர் சீப்பா நினைச்சுக்கணும் பாத்தியா இத்தே துட்ட வச்சுக்கணும் எம்மா தீனி தின்ன போறோம் பாரு சும்மா ஐயா கையில சூப்பர் ஐடியா இருக்குதுமா வா கிளம்பு பரோட்டா இருக்கு சிக்கன் இருக்குது மட்டன் பிரியாணி இருக்குது சிக்கன் பிரியாணி இருக்குது ஆஃப் பாயில் இருக்குது ஆம்லெட் இருக்குது என்ன சார் சாப்பிடுறீங்க பிரியாணி 1/2 பிளேட் பரோட்டா ஒரு 6 எடுத்துக்கோ முட்டையில அவிச்சதுல 2 அப்புறம் ஆஃப் பாயில் 3 சாப்ஸ் இருக்கா இருக்கு எடுத்துக்கோ வரதுக்கறி எடுத்துக்கோ சூடா இருக்கணும் காரமா இருக்கணும் ஞாபகம் வச்சுக்கோ சீக்கிரம் கொண்டு வா போ சார் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் டீ சரி சார் இப்ப என்ன பில்லுக்கு அவசரம் அப்படியே வையா டேபிள் இருக்கிற பிளேட்ல முதல்ல ஐடியா இவனா கண்ணு வச்சிட போறாயா எடு எடு எடு
இருக்கு அசந்தம் நம்மளே காலி பண்ணிரோம் இந்தா மாவன் டீக்கு காசு சூப்பர் டீமா இருந்தாலும் நான் சொல்றேன் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது ஆஜி ஆஜி சார் நீங்க பரிஞ்சு கரெக்ட் என்ன குங்க சார் இந்த ஹோட்டல்ல ஒரு டீ என்ன விலை ₹1 தான் சார் பின்ன 55 ரூபாய் எழுதிக்கிற கிண்டல சார் இது அவர் சாப்பிட்டு பண்ண பில்ல சார் அவர் சாப்பிட்டதாவது இவர் சாப்பிட்டதாவது நான் என்னையா சாப்பிட்டேன் டீ தான் சாப்பிட்டீங்க ஆ அது ஒரு இங்கிலீஷ் பேப்பர் படிக்கிற ரீசன்ட்டான பார்ட்டி ஆண்டியே நீங்க இப்படி நடந்துக்கறீங்களே ஏய் புற இத வேற ஆள் இருந்தா இன்னா உதார ஓடுவீங்க ஆ ஏய் உன்னள போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணுடா சரியான கில்மா பார்ட்டி ஆகறே நீ யோ ஹோட்டல நத்துறீங்க யோகிமா நத்துங்க என்னடா சூப்பர் ஐடியாடா செம்ம தீனி தினாச்சு ஏதுடா கேமரா உனக்கு பின்னாடி ஒரு பார்ட்டி உட்கார்ந்து ஃபீரங்களோட ஃபிலிம் காட்டிட்டு இருந்ததுல சுட்டிரவன்ட்ட அப்படி போடு இத வெச்ச வீட்டுக்காரன் ஒரு அஸ்தஸ்திரம் பாரு என்னடா ஊட்டுகாரம் பரவாயில்லடா அவன் வைஃப் தான் பேஜார் பாட்டி காசு காசு நாளையும் ஏதாவது கேட்டான்னு வெச்சுக்கோ நம்மள ஃபாலோ பண்ணிக்கோ ஓகே பாட்டி ஆட்டம் என்னைய ஆட்டம் அவன் வந்துட்டான் ஆம்பள தானே போய் ஒழுங்கா வாடகை வாங்கிட்டு வாங்க ஆம்பளையாங்கற சந்தேகமே வந்துடுச்சா காசோட வரேன் தள்ளு இப்படி என்னங்கடா அட வாணத்த எது அண்ணாத்தையா சரி விடு வா மாமு மாமுவா கிளம்புங்கடா கலம்பங்கடா இவர் யார் தெரியுமா யார் மாமா சி எவனாண்டா எனக்கு என்னடா ஊர்ல நல்லது கெட்டது எது நடந்தாலும் இவரை தான் பிடிப்பாங்க இவர் படம் எவ்வளவு உள்ள இருக்கு தெரியுமா பெரிய போட்டோகிராஃபர் பெய்யாலுமா இந்த அசத்தை இரு இரு இத அப்படி போய் தலைய வரைய இங்க போஸ் கொடு பாக்கலாம் ஆ போடு போடு மூஞ்சிக்கு போடு வா ஆ ரெடி பாட்டி நான் கேக்குது எடுத்துறமா ஆ வேணா வேணா பாட்டிய பலாங்கல போட்டு அஸ்தியாச்சு நீ இங்க இறனத்த நான் கீழ போட்டு லோ ஆங்கில எடுத்து வரவா வா 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 நல்ல படு லோவா எடுங்க என்னமே இங்க வாயே ஏ கூட தோ பாரு ஆ இரு கேசிராமன டேய் மாமாடி என்ன தில்ல இருந்தா என் பொண்டாட்டி குளிக்கும் போது டாப் அடிப்பே நீ உன்னை அடிக்காத நீ தப்பா நினைச்சிட்ட ஒரு போட்டோவுக்காக என்ன நினைச்சிருக்கற கேமரா மாத்தி விடு என்ன ரேஞ்சில பாத்தாரோ அந்த ரேஞ்சுக்கு நஷ்டம் வாங்கி போயினேறேன் என்ன ரேஞ்சில பாத்தானா புல் ரேஞ்சில பாத்துட்டாயா விவகாரம் பெருசா போயினே இருக்குது வெள்ள தெஞ்சா அசிங்கமா போடும் எவ்வளவு துட்டு வச்சுக்கிற மௌன பிச்சைக்காரன்டா இந்தா போ உங்க மூஞ்சி கோசரம் விட்டு போறேன் இல்லேன்னு வை மௌன டாட்டாரா கீழ்ச்சிருவேன் ஏப்பா இது உங்களுக்கே நல்லா இருக்குதா ஏய் டில்லி பாபே அவனை ஏன்பா கூப்பிடுறேன் அதான் எல்லாத்தையும் தாரம் வந்துட்டேனே அப்ப கம்முன்னு இரு என்னங்க போற போக்குல வீட்டுல போட்டு கொடுத்துட்டு போயிட்டா போலக்குது போ
பா. என்ன? என்ன பா? வந்துட்டம்மா. ஐயோ, சப்படா. டா, பைக் இருக்குது. பாட்டி ஓட்டவே மாட்டான்டா. ஐயோ, நான் சொல்ல பாட்டி அந்த எல்லாமே சீல் பிரிக்காத ஐட்டம் தான். இந்த பாரு, டிவி இருக்குது, ஓபன் பண்ணல, மிக்ஸி இருக்குது, ஓட்டல, டேப் ரெக்கார்ட் இருக்குது, ஆன் பண்ணல. இத பாரு, வைஃப் இருக்குது. டேய், இத பாருமா, இன்னும் 6 மாசத்துக்கு வாடகை கீடகன்னு வாய திறந்த மாம லாங் இல்ல ஒன்னு எடுத்துருவோம். என்ன அது லாங் இல்ல? அது நான் சொல்றேன். அது ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்லடி. கண்ணா, வாடகை சாமர்த்தியமா கொடுத்துட்டேன். தயவு செஞ்சு புறப்படுறீங்களா? அது பயம் இருக்கட்டும். இதெல்லாம் வச்சிருந்து என்ன பிரயோஜனம்? நீ வாடா மச்சி. வீட்டுக்குள்ள ஆமா பூந்தா மாதிரி பூந்துட்டான். வள்ளிக்காத அண்ணா ஒண்ணு கொடுங்க. நீங்கமா தேவி ஒண்ணு கொடுங்க. சாந்தி ஒண்ணு கொடுங்க. ஆனந்த் ஒண்ணு கொடுங்க. யோ கான்டாக்டர், கோணகலத்து குப்புசாமி குடியா? என்ன கோணகலத்து குப்புசாமியா? யோ என்ன கிண்டலா? யோ பட்டணத்துல பேரை சொல்லி தான் டிக்கெட் வாங்கணும்னு எனக்கு தெரியும்யா. குடியா டிக்கெட்ட பட்டணத்துல இருக்கிறவங்க எல்லாம் படிச்சவங்க விவரமா நடந்துக்காங்க. பார்த்தா விவரங்கள தான் நடந்துக்கிறாங்களே. தம்பிகளா, கோணக்கலத்து குப்புசாமிங்கிறது எம்புட்டு பெரிய பேரு. அதுக்கு டிக்கெட்ட விசுக்கு விசுக்குன்னு கிழிச்சு கொடுக்காம வீட்டுன்னு இறக்கி விட்டு போயிட்டானே. நான் என்ன நாலு இடம் போகாதாளா, இல்ல காசு பணம் இல்லாத வெங்கம் பயலா? நாள் பூரா வேலை செஞ்சாலும் இந்த ஆளுக்கு 300 ரூபா பணம் தேருமா? என்கிட்ட எவ்வளவு இருக்கு தெரியுமா? முன்னைக்கு பத்த மாதிரி 30,000 ரூபா வச்சிருக்கேன். 30,000ஆ? பல பழங்கள் இருக்கிற இந்த பையில வச்சா பறிச்சிட்டு போயிருவாங்கன்னு மட்டமான இந்த மஞ்ச பையில வச்சிருக்கு. மச்சி, சரியான ஊராண்டா. நீ பேச்சு கொடுத்துனே இரு, நான் பின்னாடி போயிட்டு ஒரு அறுப்பு போட்டு வந்துடுறேன். பெருசு உள்ளூர்காரங்க எல்லாம் வெறும் உதார் பாத்தீங்க. உன்ன மாதிரி வெளியூர்காரங்க தான் ரொம்ப வேவரா. அம்மா, என்ன பேர் சொன்ன? ஆசையா இருக்க. கோணகலத்து குப்புசாமி. தமாசான பேருப்பா. நான் பிறக்கும் போது எங்க ஆத்தாளுக்கு கழுத்து சுருக்கிக்கிச்சான். அதனால ஆசையா கோணகலத்து குப்புசாமின்னு பேரு வச்சு விட்டாங்க. நான் விவரமான ஆளு, என்ன யாரும் ஏமாத்த முடியாது. பெருசு, அந்த கான்டாக்டர் டியூட்டிக்கு புச்சா இருப்பான். பின்னாடி ஒரு பஸ் வரும், பேரை சொல்லி கேளு, பெருசு பெருசா கொடுப்பான். நீ வாடா மச்சி, நம்ம போலாம். பார்த்து ஜாக்கிரதையா போங்கப்பா. உடனே பாடுமா? ஒரு ஜான் பயத்துக்கு வழி இந்தி தினம் தினம் ஜனங்களும் துடிக்குதடா. அட உழைச்சா மறுத்தவ உடச்சா கொடுப்பான், வழி ஒண்ணு இருக்குதடா. மடையங்க இருக்கிற உலகம் இது,
தெரிஞ்சுக்கிட்டோம் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் மடைகளை உடைக்கிற வழியும் எது புரிஞ்சுக்கிட்டோம் நாம் புரிஞ்சுக்கிட்டோம் யாராச்சும் ஏமாந்தா என் தோழனை ஜோராக பூசுத்து ராஜாதி ராஜாவா என் கூடவே ஓயாம ஊர் சுத்து காலம் கலிகாலம் நல்லவர்க்கு நஷ்டம் இன்னொருத்தன் காதில் வாழுறதா கஷ்டம் என்ன உலகம் அட என்ன ஜனங்க சில்லறைக்கு இங்கிருக்கு செல்வாக்கு ஒரு ஜான் பயத்துக்கு வழியின்றி தினம் தினம் ஜனங்களும் துடிக்குதடா அட உழைச்சா மறுத்தவன் உதச்சா கொடுத்தால் வழி ஒண்ணு இருக்குதடா அட மயிலே மயிலே போடுன்னு கெஞ்சி கேட்டா இறகை போடுமா அட குயிலே குயிலே பாடுன்னு கெஞ்சி கேட்டா உடனே பாடுமா ஒரு ஜான் பயத்துக்கு வழியின்றி தினம் தினம் ஜனங்களும் துடிக்குதடா அட உழைச்சா மறுத்தவ உடச்சா கொடுப்பா வழி ஒண்ணு இருக்குதடா சிக்கிற நேரத்தில் நமக்கு என்னத்தான் தருமத்தை நியாயத்தை கடைபிடிச்ச அப்பாவி நீயானாவும் தரையில வெப்பான மொழகாயடே பொல்லாதாளானாவும் மடியில வெப்பான மாமூல நல்லபடி வாழ்ந்த காந்திக்கு என்னாச்சு சுட்டு புட்டான் பாரு போயிடுச்சு மூச்சு அந்த வழிதான் ஒத்து வருமா நம்ம வழி இப்படித்தான் போவோமா ஒரு ஜான் வயத்துக்கு வழியின்றி தினம் தினம் ஜனங்களும் துடிக்குதடா அட உழைச்சா மறுத்தவன் உதச்சா கொடுப்பான் வழி ஒண்ணு இருக்குதடா அட மயிலே மயிலே போடுன்னு கெஞ்சி கேட்டா இறகை போடுமா அட குயிலே குயிலே பாடுன்னு கெஞ்சி கேட்டா உடனே பாடுமா ஒரு ஜான் வயத்துக்கு வழியின்றி தினம் தினம் ஜனங்களும் துடிக்குதடா அட உழைச்சா மறுத்தவன் உரைச்சா கொடுப்பான் வழி ஒண்ணு இருக்குதடா சார் சார் யாருங்க வீட்டுல சார் TN09 4544 உங்க வண்டி தானே எஸ் நம்ம வண்டி தான் ஆனா விக்கிறதா இல்லையே நாங்களும் வாங்க வரல குடுக்கதான் வந்திருக்கான் இந்த ஊடுகார போட்டு செம்ம போல போலகிறானுங்கடா பாவம்டா ஏ சரியான தடரடி எவனோ டிக்கெட் வாங்கிட்டா மச்சே கிறிஸ்தவ பேரனுக்கு இந்து தாத்தாவா உங்க சந்தேகம் எனக்கு புரியுது இது பழைய சொந்தம் நாங்க வயிற்றுக்கு பயந்து மதம் மாறினோம் சர்ச்சில் எங்களுக்கு சாப்பாடு கிடைச்சது கோதுமைக்கும் மக்காச்சோளத்துக்கும் ஆசைப்பட்டு மதமான குடும்பம்னு எங்க மேல அவர் கோவப்பட்டாரு
அப்புறம் கோபப்பட்டது பாவன் புரிஞ்சிக்கிட்டு எங்களை தேடி வரும்போது இப்படி பணத்தை பறி கொடுத்துட்டு அந்த அதிர்ச்சியிலே இறந்துட்டார். இன்னைக்கு இவளுக்கு பேசின கல்யாணம் பேசினபடியே நிக்குது. கர்த்தர் ஜன்னல் எல்லாம் திறந்து விட்டுட்டு கதவை மட்டும் மூடிட்டார். வெளிச்சோன் வெளியே போக முடியல, இருட்டன் உள்ள இருக்க முடியல. உலகத்துல தைரியம் சொல்றதுக்கு 1000 கடவுள் இருக்கு, ஆனா வதிவு செய்த ஒரு மனுஷனும் இல்ல. சர்ச்சுக்கு சொந்தமான வீடு, ஃபாதர் தயவுல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பழகி போச்சு. 10 வருஷமா படுக்கையில கிடக்குற புருஷன், படிக்க வேண்டிய வயசுல வேலைக்கு போற பையன், கஷ்டப்பட்டு பழகி போச்சு. என் கூட பிறந்த பாவம் இவள நினைச்சாதான். கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம். வர்றோம். எல்லாத்துக்கு நாம தான் காரணம். நாம கொள்ள மட்டும் அடிக்கல, கொலையும் செஞ்சிருக்கோம். பணம் தின்ன அருவறுப்பு மனசை உறுத்துதுரா. மறந்து போட்டுக்கலாம். ஆஃபா ஃபுல்லா சொல்லு. இது போதையில திர வேலனை இல்ல, பொறுப்பா ஏதாவது செய்யணும். பொறுப்பாவா? என்னடா மத வேறுபாடு இல்லாம மனசாட்சியோட வளர்ச்சி, 60 வயசு வரைக்கும் ஆசையோட சேர்த்து வச்ச பணம், இப்படி ஒண்ணுத்துக்கு உதாம தண்ணி அடிச்சும் தம் அடிச்சு தீத்துட்டோம். கல்யாணம் நின்று போன தங்கச்சி, கைகள் வழங்காத புருஷன், பட்டையில வேலை செய்யற பையன், அந்த குடும்பத்தை பார்த்த பாவமா தெரியல உனக்கு? தெரியுது. தெரியுது இல்ல. அதுக்காக திருநது நாம தான் ஒத்துக்க முடியுமா? காசு தொலைஞ்சது, கிழவ செத்தது, கல்யாணம் நின்னது, ஏன் நாம பிக் பாக்கெட்டா டுபாக்குரா சுத்திட்டு இருக்கிறது எல்லாமே கடவுள் இருந்த எழுத்து. மனுஷன் நினைச்சு மாத்த முடியாது. எழுத்து அது, நீ என்ன சமாதானம் சொன்னாலும் அவங்க கஷ்டத்துக்கு நம்ம தான் காரணம். திருநன் ஒத்துக்கிட்டா கோர்ட்டு ஜெயில், அது நமக்கு புதுசு இல்ல. ஆனா திருநன்னா குடும்பம், பாசம், குழந்தை, பந்தம் எல்லாம் நமக்கு புதுசுரா. செஞ்சத பாவம் ஊத்துக்கிட்டு அந்த பொண்ணு கல்யாணத்தை செஞ்சு வைப்போம். பாவம் புண்ணியம் பாக்குறதே நம்ம தொழில பாவம்டா. திருடுறப்ப மாட்டுறதோட திருப்பி கொடுக்கறப்ப மாற்றம் தான்டா அதிகம். வேண்டாண்டா. வேணும், மாட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல, மன நிம்மதிக்காக அந்த குடும்பத்துக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும். செய்யறோம். நான் டெய்ஸிக்கு அண்ணன் மாதிரி கல்யாணத்துக்கு பணம் கொண்டு வந்த அவங்க தாத்தா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு. நீங்க தான் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். தம்பி, காசு பணம் முன்ன கர்த்தர் கிருபையில கடைசி வரைக்கும் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஒண்ணும் குறைச்சே இல்ல. நகரத்தே கல்யாணங்கிறது 4 பேர் பாக்குறதுக்கு தானே. வாழ வர்ற பொண்ணுக்கே நாங்க இவ்வளவு நகரட்டு போடுறோம். பிறந்த வீட்டு சீதனம் முன்ன ஒண்ணும் போடலன்னா அக்கம் பக்கம் கேவலமா பேசும். சொன்னபடி சீர் செஞ்சா இந்த கல்யாணம் நடக்கும். இல்ல எங்களை மன்னிச்சிருங்க தம்பி. வாடா டேய், வாடா. வரங்க. இப்ப என்னடா பண்றது? நில்லுடா. டடடாய் டடடாய் ஹாய். இன்ன டகுலா பேசிக்கின அந்த டானா தலையன் வரதுச்சுனா அது இதுங்கிறா. இன்ன தெனாட்றா அவனுக்கு தல்லா தெரியாம பேசின போறான. அதான் டென்ஷன் ஆயிட்டேன். தபார் கப்புன்னு அடிச்சுக்கின அவன் நகைய வச்சு அவனுக்கு சீர் செஞ்சிடறான் பாரு. செம்ம சூடுகடா நீ. மாப்பிளைக்கு செட்டில் பண்ண பணம்லாம் ரெடி பண்ணியாச்சு, பத்திரிக்கை கூட அடிச்சாச்சு. வர்ற வெள்ளிக்கிழமை சர்ச்சில் ஜாம் ஜாம்னு கல்யாணம்.
யாங்க என்ன பாடுங்க அது கல்யாண பாட்டு வாசிக்கிறாங்க டேய் டேய் நில்லுடா அப்படியே பாத்தியா புடா புடி புடி டேய் நில்லுடா ஓடாத ஐயோ வணக்கம் வணக்கம் அடிபட்டாதான் ஆண்டவ ஞாபகம் வரும் கர்த்தருக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல இஷ்டம் இல்லையா என்ன சொல்றீங்க நீங்க உதவி செய்ய வந்த தாத்தா பணத்தை பறி கொடுத்துட்டு உசுர விட்டுட்டாரு விபத்துன்னு நினைச்சு நாங்களும் மறந்துட்டோம் அன்னஸ்தானத்துல நீங்க வந்தீங்க பரம்பரையா எங்க வீட்ல இருந்த நகை பறி போயிடுச்சு இதுக்கு மேலே இந்த பொண்ண கட்டி எங்க வீட்டை கூட்டிட்டு போக எங்களுக்கு விருப்பம் இல்ல மன்னிச்சிருங்க வேற இடம் பாத்துங்க நாங்க வரோம் ஏய் நீ டென்ஷனா என்ன நடக்க போதே ஆ எல்லாம் விதிடா அந்த பொண்ணு தலையில என்ன எழுதி இருக்கானோ அப்படி தான் நடக்கும் உடே நிறுத்துடா பொண்ணு என்ன போகட்டன்னு விட்டுறலாம் பாவம்டா ஆண்டவன் எழுத்தா இருந்தாலும் அடிச்சு திருத்தலாம் தப்பு இல்ல இப்போ என்னன்றா அந்த மாப்பிள்ளை பேமானிய புடிச்சு மூஞ்சில நாலு கோடி கிச்சி கட்டி வச்சலாங்கறியா ஆமா வா இம்மா கைங்களோட சுத்துனதுனால தான் கல்யாணத்துல இருந்து கழுடுனியா மாவனா ஒண்ணே பீட்டர் வா வந்து டேசி கழுத்துல தாலி கட்டு கல்யாணமா எங்க அப்பா தான் வேணான்றல போங்கடா கெட் லாஸ்ட் ஏய் வாடா ஏய் கல்யாணம் அப்பள கை வைக்காத போடாங்க இவங்க ரெண்டு பேரும் தான் டேக் தம் அவே உங்களை குடிக்கிறதே பெரிய வேலையா போயிடுச்சு குடிச்சு ஏத்துங்க என் வண்டியில துட்ட சுட்டமா ஜூட்டு விட்டமான்னு இல்லாம பாசம் பந்தான்னு பழைய இடத்துக்கு இட்ட அந்த விட்ட பாத்தியா இத்த பேஜார் நீ ஏய் கேன
ஜாமில் விட முடியாது இதெல்லாம் மாமியார் வீடு நினைச்சீங்களா ஏம்ரா பாவுனா வா குசோ குசோ ஏம்ரா இன்ஸ்பெக்டர் புதுசு பெயில் ஆர்டர் வேணுங்கறாரு நீங்க முந்தி எக்கட உன்னாவா ஏய் ஒத்ரா தீனிக்கு முன்னாடி எக்கட உன்னாவோ ஜெயில வாடனா இருந்தார் அண்ணாதே ஜெயில வாடரா தம்முடு ஜெயில తినడానికి బ్రెడ్ పుడికడానికి బీడి ఇస్తారు ఇది పోలీస్ స్టేషన్ చాలా రాసియాన సర్కులు ఇక్కడ 30 సారాయి కడ 7 బ్రాతల్ హౌస్ నాకే ఉంది నాకు పోగ పోలీస్ మామూలే 30000 రూపాయ వస్తుంది తెలుసా ఏయ్ తెరురా ఆ వా నైనా తెరు తెరువే ఏయ్ ఏయ్ సల్యూట్ మట్టుందా నీకు వేళ ఎంత నాకే యారు అదరని పుచ్చగరియా சக்தி உள்ள தேவுடு கண்ணா கொள்ளக்கார பசங்க நாக்கு பாக தெல்சு நீங்க ரெண்டு பேர் நாக்கு ஒரு வேலை செய்து பெட்டாலே இன்னா ஆ கூட்டத்துக்கு நம்ம ஆளுங்க அந்த பாக தெல்சு இந்த அட்வான்ஸ் வைரம் చేతికి వచ్చిన తర్వాత బ్యాలెన్స్ పొండే తమ్ముడు సాయంత్రం ఇంటి దగ్గర రా డబ్బు ఆ ஆம்புலன்ஸ் இருக்கிற டெட் பாடியில டைமண்ட்ஸ் உண்டு டைமண்ட்ஸ் கைக்கு வந்தா பாக்கி Yeah.
சத்தம் போட்ட குத்திடுவேன். பயப்படாத, திருட வரல, போலீஸ் என்ன விரட்டிட்டு வருது. போலீஸ் எங்களுக்கும் எதிர்தான். நாம ரெண்டு பேரும் ஒரே ஜாதிதான். நான் படுத்து எழுந்தா காசு, நீ ஓடி ஒளிஞ்சா காசு. யூனிஃபார்ம் போட்ட திருடங்களை விட ஓடி ஒளிர நீ எவ்வளவோ மேலு. கவலைப்படாத, காட்டி கொடுத்துட மாட்டேன். வாயா, சனிக்கிழமை வந்துடக்கூடாத. வெத்தலை குடுறி. என்ன பார்ட்டி இருட்டில் உட்காந்துக்கிற? இந்தா ஒரு மாசத்துக்கு நீட்டா தண்ணி அடிச்சுக்கணு, நிம்மதியா துணுகுன்னு சுத்தலாம். நிம்மதியாவா? வயிறு நிறைய சாப்பிட்டாலும் மனசுன்னு ஒண்ணு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்குடா. ஆரம்பிச்சிட்டியா? இல்ல, முடிவே எடுத்துட்டேன். வயிறு மட்டுமே வாழ்க்கல்ல, பாவன் தெரிஞ்சே திருடுறோம். திருட்டுக்கு பசி பட்டினின் காரணம் சொல்லிக்கிறோம். தப்பு தப்புடா. அது விதி. நம்மால வேற வாழ்க்கைக்கு போக முடியாது. சாகர வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்துரு. இப்படிதானே சொல்ல போற? புடிச்சிட்டு போற போலீஸ்காரனையும் பூட்டி வைக்கிற ஜெயிலையும் மறந்து பொண்டாட்டி புள்ளன்னு கொஞ்சம் குடும்பத்தை பத்தி யோசிச்சு பாரு. இந்த பார், மாட்டிப்போமேன்ற பயம் இருக்குதே தவிர மனசு மாதிரி வாழணுன்ற ஆசைலாம் நம்மளுக்கு கிடையாதுமா. பயத்துல ஆசையை மறைக்கிற ஓ மனசுலயும் ஈர இருக்கு. திருந்தி வாழணுங்கிற எண்ணம் இருக்கு. அதனாலதான் ஒவ்வொரு திருட்டுக்கு பின்னாலையும் மாதா கோயில உட்காந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க. மன்னிப்பா? நானா? சோகமா, அந்த சிலுவையை திருடி தரேன்னு ஏற்கனவே ஒரு விலகாரம் கையில துட்டு வாங்கினேன் நானு. அவனுங்க எப்படி ஆசிர்வானுங்க அதை சுட்டுன்னு ஓடலான்னு நான் பார்த்து நிக்கிறேன். நீ வேற மன்னிப்பு அத்து தின்னு பெஜார் பண்றிய. டேஷனுக்கு டேஷன் போட்டோ பிடிச்சி நம்மள பிக் பாக்கெட் பேமா நீ சாப்பா குத்திருக்கானுங்கடா. எப்படா எப்படா இவங்க திருந்தி வாழ போற? நீ திருந்தி வாழணும்னு ஆசைப்பட்டாலும் இந்த சமுதாயம் உன்ன வாழ விடாது. இல்ல, நான் வாழ்ந்துருவேன். என்னால வாழ முடியும். வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும். மனுஷன்றவன் ஒரு பொண்ணுக்கு புரிச்சுனா பிள்ளைக்கு தாப்ப நான் வாழ்ந்து முடியணும். இன்னைக்கு பார்த்தல, அவன் கடத்தல் காரணம் இருந்தாலும் அவனுக்குன்னு கண்ணீர் வடிக்கிறதுக்கு ஒரு குடும்பம் இருந்தது இல்ல? அதான்டா வாழ்க்கை. நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன், அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். திருடங்கிட்ட திருடனாவே பழகிட்ட பாத்தியா? கொஞ்ச நாள் பழகிருந்தாலும் உன் மேல நான் உயிரையே வச்சிருக்கேன்டா.
கல்யாணத்தை தேவ சொன்னியே. தேங்க்ஸ் மா. கல்யாணம் போன மறுநாளே மாட்டிக்கிட்டியே, எப்படி நான் கடைசி வரைக்கும் வாழ போறேன்? பஸ்ல பணத்தை அடிச்சது நான் தான். பப்ளிக் ஒன்று அடிச்சதை பார்த்தா இந்த ட்ரெஸ்ல வந்தேன் உன்னை காப்பாத்துறதுக்கு. கல்யாணத்தை முடிச்சிட்டியா? இல்லை, நாளை காலையில் தான் கோயில்ல. இந்த வேணாண்ணா, அடிபடுவன் எனக்கு நல்லா தெரியும். அன்னைக்கு திருடுறப்ப அடிபட்டேன், பயிர் நிறைஞ்சது. இன்னைக்கு திருந்திருப்பையும் அடிபடுறேன், மனசு நிறைஞ்சிருக்கு. சரி, கல்யாணத்துக்கு வந்துடு. வாடா. எங்க வராம இருந்துருவேன்னு பயந்தேன், உனக்காக தான் வெயிட்டிங். சரி வா. ஒரு நிமிஷம், என்னை கட்டிக்க போறவ ஒரு உத்தமமான பொண்ணு, அவ என்ன தெய்வமா நினைச்சிட்டு இருக்கா. தயவு செய்து என்ன திருடன் காட்டி கொடுத்துறாத. காட்டி கொடுக்குற பழக்கம் எனக்கு இல்லடா. கல்யாண நேரத்துல கஷ்டத்தை சொல்றேன்னு மனசுக்கு கஷ்டமா இருக்கு. நீ உன் பொண்டாட்டியோட வருத்தப்படாம கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்தனா எனக்கு சந்தோஷம்டா. வாழ விட மாட்டாங்க, வாழவே விட மாட்டாங்க. சமுதாயம், சட்டம், போலீஸ்காரங்க, நம்ம கூட சுத்தின பொறுக்கி பசங்க உன்னை சந்தோஷமா வாழ விட மாட்டாங்க. வா போலாம். இதுதான் நான் கட்டிக்க போற பொண்ணு ஆனந்தவல்லி. இவன் என் ஃப்ரெண்டு பார்த்த சாரதி பாட்சா. படுக்குங்க. இரு, ஐயரை பார்த்துட்டு வந்துடுற. பிறந்ததுலேருந்து சொந்தோன்னு யாரையும் பார்த்ததில்லை. பார்த்ததெல்லாம் மாமூல் வாங்குற போலீஸ்காரங்க, மனசை கல்லாக்கிக்கிட்டு உடம்ப விற்கிற பொம்பளைங்க. அந்த இருட்டு வாழ்க்கை எனக்கு வெறுத்து போச்சு. புதுசா கல்யாணம், புருஷன், பிள்ளைங்க என்ன, குடும்ப வாழ்க்கைக்கு மனசு ஏங்கிச்சு. இவரை பார்த்தேன், பழகினேன், கல்யாணம் படிக்க போறேன். தயவு செஞ்சு என் பழைய வாழ்க்கையை சொல்லி எங்களை பிரிச்சிடாதீங்க. கெட்டு போன ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் உத்தமமா நம்பி வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்காங்க. நல்லா இருக்கட்டும். நல்லா இருமா. நீங்க இப்படி அவருக்கு ஃப்ரெண்ட்? உங்க சந்தேகம் எனக்கு புரியுது. கொள்ளடிக்கிறவன் கோயிலுக்கு போறது இல்லையா? அப்படித்தான். தப்பான எனக்கு நல்ல நண்பன் உன் புருஷன் உத்தமன். டைகர் பாபு, நம்பர் 33 பிள்ளையார் கோயில் தெரு. எது 33 பிள்ளையார் கோயில் தெரு? இதுதான். டைகர் பாபு தான் யாருன்னு தெரியல. இருங்க, வீட்டுக்காரமா கேட்டு சொல்றேன். கேளு கேளு. என்னப்பா இங்க டைகர் பாபுங்கிறது யாரு? நம்ம விட்ட ஆளுதான், எதுக்கு கேக்குற? இல்ல, இங்க ஒருத்தர் கேட்டாரு, அதுதான். வரமா. டைகர் பாபு இந்த வீடு தான், வீட்டுக்காரமா சொன்னாங்க. ஐ அம் டைகர் பாபு. போதையில விலாசம் மாறி நுழைஞ்சிட கூடாதுன்னு விசாரிச்சுக்கிட்டேன். நான் ரொம்ப விவரம். சிகரெட் வச்சிருக்கியா?
என்ன பார்த்தங்கற பெரிய மனுஷன் சிகரெட் கேக்குறானேன்னு பாக்குறியா புகை போடுற விஷயத்துல பகையே கிடையாது கொடு கொடுப்பா தேங்க்ஸ் பா தேங்க்ஸ் குட் நைட் குட் நைட் குடிச்சிட்டு வந்து கடையில இருந்து ஒவ்வொண்ணா எடுத்துட்டு வந்தா நாங்க என்னமா பண்றது போதையில இருக்க மனுஷன் பொறுமையா இருக்கிறோம் பொறுமையா இல்லைனா புடிங்கிடுவீங்களா நானே அவர் கொண்டு போன பணத்தை எல்லாம் குடிச்சு தீர்த்துட்டாரேன்னு அழுதுகிட்டு இருக்கேன் என்னமோ அதை எடுத்துட்டு போயிட்டா இதை எடுத்து போயிட்டான்னு புழுவுறீங்களே யோ சாமி சத்தியமா சொல்றையா ராத்திரி அவர் வேலையில இருந்து வீட்டுக்கு வரும்போது வெறும் கையோட தான் வந்தார் கொண்டு போன சோத்து தூக்கு சட்டியை கூட எங்க போட்டார்னு தெரியல அவ்வளவு பெரிய மனுஷன திருடங்கடன் பேசுறீங்களே போங்கய்யா புதுசா அம்மா எந்த ஆபீஸ்க்கு போறீங்க வேலைக்கு போற முதல்ல குளிக்கட்டும் வெட்டியா இருக்குங்க அப்புறமா குளிக்கலாம் புரியுது இல்ல போங்க கலெக்டர் ஆபீஸ் போற மாதிரி வந்துருங்க வயித்த கலக்குது வாயா சீக்கிரம் கிழவன் பேப்பர் எடுத்துட்டு உள்ள போனா லேசில வர மாட்டானே யோ மத்தவங்க எல்லாம் அவசரம் இல்லையா வாயா வெளிய புது கொடுத்தனுமா ஒன்னமல்ல ஒன்னமல்ல பால் ரேஷன் கார்டு கரண்ட் பில் காய்கறி இதுக்கெல்லாம் இந்த ஐயா தான் நாடணும் பாலுக்கு போற பால் ஓடுபா பால் கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்தா 8 மணிக்கு தான் வருவேன் வரட்டுமா என்ன இடங்கது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தே போக மாட்டேங்கிறாங்க அந்த தடிய தண்ணி இறக்க விட மாட்டேங்கிறான் கிணத்தை சுத்தி எப்ப பார்த்தாலும் நச நசன்னு ஒரே கூட்டம் அந்த தடி பைய வெக்கம் இல்லாம அத்தனை பேருக்கு முன்னால பொண்டாட்டிக்கு புடவை துவச்சு போடுறாங்க அந்த கிழமை பேப்பரை எடுத்துக்கிட்டு டாய்லெட்டுக்கு போய் உட்கார்ந்தானா விடிஞ்சாதான் வெளியே வருவான் போல இருக்கு வ்யவஸ்த கட்ட ஜென்மம் இந்த உண்ணாமலை கிட்ட 5 மணிக்கு பால் கொண்டாடானா 8 மணிக்கு கொண்டாடுறாங்க திமிர் பிடிச்சவன் வீட்டுக்காரமா அடுத்தவங்கள பத்தி அவ்வளவு பேச்சு பேசினாங்க அவங்க புருஷன் என்னடானா ஊர்ல இருக்கிறத கொள்ளையடிச்சு வீட்டுல வச்சு விக்கிறான் என்ன மனுஷங்க இவங்க எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலங்க புது இடம் புது மனுஷங்க பழக பழக சரியா போயிடும் நாம தான் பார்த்து நடந்துக்கணும் நல்ல சம்சாரம் வாய்த்ததற்கு நன்றி சொல்வேனே நான் உனக்கு அடைந்தேன் துணையாக முன்னம் புரிந்த தவமாக விட்டு போகாரம்மா உறவு இது தேயாத வெண்ணிலவு அன்று போட்டேன் பூமாலை இன்று படித்தேன் பாமாலை நல்ல சம்சாரம் வாய்த்ததற்கு நன்றி சொல்வேனே நான் உனக்கு நித்தம் நித்தம் தந்த அன்பு முத்தம்
மானையும் செம்மீனையும் கண்டில் கண்டே குந்தன் கண்டில் கண்டே காடு இருக்கிறவன் இல்லாதவனு கொடுத்தா தர்மம், இருக்கிறவங்களுக்குள்ளே பகிர்ந்துக்கிறது தப்பு. ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு ஆரம்பிச்ச வாழ்க்கை ஆயுசு முழுக்க உண்மையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், உழைச்சி சம்பாதிக்கணும்னு விரும்புறேன். இது எனக்கு வேண்டாம், என்ன மன்னிச்சிரு. அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாத புருஷன், நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். இந்த இத உன் சித்திக்கிட்ட கொடுத்துறேன். பாத்தியாமா, பெரிய மனுஷன் ஆயிட்டேன். ஆனந்தவள்ளி அக்கா கொடுத்த ட்ரெஸ் நல்லா இருக்கா? புடவை கூட கொடுத்துருக்காங்க. இந்தா கட்டிக்கமா. எனக்கு எதுக்குப்பா, உன் சித்தி கொடுத்துறேன். என் கையால சம்பாரிச்சு உனக்கு புடவை வாங்கி தரமா, கவலைப்படாத. ஏமா அழுற? முகத்துக்கு முன்னாடி சிலுவை குறி போட்டா பக்தி, முதுகுக்கு பின்னாடி சிலுவைய வச்சா பாரம். கல்யாணங்கிற சுமைய ஏத்திட்டு கர்த்தர் பிள்ளைங்கிற பிடிப்ப கொடுத்துட்டாரு. சுமக்கிறேன். நீ இருக்கிற தைரியத்துல புருஷன் எழுந்தாரோ இல்லையோ, புள்ள நீ நிமிந்துட்டியே. சந்தோஷம்ப்பா, சந்தோஷம். வாயா. நாற்பது வருஷம் அரசியல் சம்பாத்தியம், நாலஞ்சு மாலையும் ஏழு எட்டு கதர் சட்டையும் தயா மிச்சம். நீதி நேர்மையெல்லாம் வார்த்தையில இருக்கணும், மனசுல இருக்கக்கூடாது. இவர் உயிரோட இருந்து வளர்க்க முடியாத இந்த கட்சிய இவர் சாவல வளர்க்கிறான் பாரு. இந்தா புடி, எவ்வளவு பேர் வேணாலும் கூட்டுக்கோ. இன்னைக்கு சிட்டிக்குள்ளார மூல முடுக்குல ஒரு கடை கூட திறந்திருக்க கூடாது, காரு பஸ்ன்னு ஒரு வண்டியும் ஓடக்கூடாது. நம்ம தலைவரோட சாவை பத்தி ஒரு வார்த்தை கூட போடாத இந்த பத்திரிகைக்காரங்களுக்கு
நாளைக்கு முழுப்பக்க செய்தியே நம்ம தலைவரை பத்தியும் நம்ம கட்சியை பத்தியும் மட்டும்தான் இருக்கணும். புரிஞ்சுதா? நீ கவலை விடுகுரு, நே சூஸ்குண்டா. ஏய் ரெண்டா. தலைவர் சச்சி போயாரா? இவளோட என்ன பேச்ச? நம்ம தலைவரே போட்டாரு. ஏய் வேலைக்கு போக கூடாது, போடா கம்மி விட்டுக. பற்றே மூடிட்டா. எங்க வீட்ல பட்டினி தாங்க, கை கால் விளங்காத அப்பா, கல்யாணத்துக்கு காத்து நிக்கிற சித்தி, கஷ்டப்பட்ட குடும்பங்க. 15 ரூபாய் கூலிதான் எங்க குடும்பத்து பசியாத்துது. 100 ரூபாயில இஸ்தா. நான் சொல்ற மாதிரி சேஸ்தாவா? 100 ரூபாயா? ம், நான் என்ன செய்யணும்? ரே இவரா, இத தலையில ஊத்திக்கின்னு மா தலைவரே போயாரு. இனிமே வாழ்க்கையில என்ன இருக்குதுன்னு போய் கத்து. போனேனா? போறானா? ஏ தலைவரே போனதுக்கு அப்புறம் எனக்கு என்னடா வாழ்க்கை? Thank you.
போனதிலிருந்தே இப்படித்தான் கல்லா இருக்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மேரிக்கா மேரிக்கா ஆனந்த வெளியே வந்திருக்கேன். சாமியில் வந்துட்டானா? நீ கொடுத்த பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுட்டு எவ்வளவு அழகா வேலைக்கு போனது தெரியுமா? எனக்கு தெரியும், சாமியில் வந்துருவான், கண்டிப்பா வந்துருவான்.
இந்த அம்மில் வந்துருமா? அழக்குடாது என்ன? சாம்மில் வந்துருமா? படிச்ச பைபிளுக்கும் பண்ண பிரேயருக்கும் பலன் எல்லாம் போயிடுச்சு. பதைக்க வேண்டிய ஜாதி பெத்தவங்க கண்ணுக்கே தெரியாம எரிஞ்சு கறி ஆயிடுச்சு. சாக வேண்டிய வயசாட சாமுவேலுக்கு. எது எப்படியோ என்ன பொறுத்த வரைக்கும் சாமுவேல் சாவுக்கு நீதான் காரணம். கர்த்தர வித்த காசு அதுல வாங்கின பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டா போய் சேர்ந்துட்டா. எதையும் பாவன் பார்த்து நீ திருந்தல. இதையும் நீ எப்படி எடுத்துப்ப எனக்கு தெரியாது. மரண நா திருடு நான் வாழ்ந்திருக்கு. கொஞ்சம் மனுஷனா இருந்து யோசிச்சு பாடுறா. Yes, my child. Jeba Malayu Silva Kurima. In the church, he is Suti Vande Manasakula. What is Sankadurk? Pavam by the old of Mudilla. Martin Gunn, why would the cake of Mudilla? Hello! One I put a Kubra, a Kumura, and a career. Yanaka Purja Regenta alone, one and a Purjig. இன்ன பாவம் செஞ்சாலும் மன்னிச்சிடுவியாம? இப்ப நான் பாவி. இவ்வளவு நாளா துட்டுக்குதேன்னு தண்ணி அடிச்சுட்டு மஜா பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் இன்னைக்குதான் துக்கத்துல அடிச்சுக்கிறேன். காசு கொடுத்தானேன்னு கடவுள்னு கூட பார்க்காம உன் மேலேயே கைய வச்சல வச்சல அனுபவிச்சிட்டேயா? அந்த சாமுவேல் பையன் செத்தது என் மனச பேஜார் பண்ணிருச்சியா? பேஜார் பண்ணிருச்சு. அதே புடவைய உன்ன வித்த துட்ல வாங்கிட்டு வந்த அதே புடவைய அந்த பொண்ணு சுத்தின் வந்து நினைவை பார்த்ததும் என் மனசு பகீர்னுச்சியா? எங்க அந்த சாமுவேல் பையன் மாதிரி அந்த பொண்ணு எரிஞ்சு சாம்பலாயிடுமோ நினைச்சுதான் என் புடவைய பிடிச்சி ஊறிவிட்டேன். என்ன மன்னிச்சிடுவா சார? மன்னிக்கிறதுக்கு கடவுள் இருக்கிறாருன்னு மறுபடியும் தவறு செய்யக்கூடாது. கர்த்தர் உங்களை காப்பாற்றுவாராக. கையில் கிடைத்தது நந்தவனமா, ஒரு சொந்தவனமா, தொட்டு படர்ந்தது தோளில் விழுந்தது முத்துச்சரமா, ஒரு முல்லைச்சரமா, ஒரு நாள் மாலை மெதுவாய்ச் சோலை வழியே நந்தவனமா, ஒரு சொந்தவன.
சோப்பு சீப்பு பேஸ்ட் எல்லாம் இருக்குங்க. கடையை விட கம்மியான விலையில விக்கிறோங்க. எவ்வளவு கம்மியா விக்கிற? 10% சார். வா ஸ்கூலுக்கு போல நேராச்சு. என்னடா இது புது வேஷம்? நான் முன்ன மாதிரி இல்ல சார். இப்ப ரொம்ப மாறிட்டேன் சார். மாறிட்டேன்னா? திருந்திட்டியா? ஆமா சார். பணம் இருந்தா திருந்திட்டேன்பீங்க, பசி எடுத்தா திருடிட்டேன்பீங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? என்ன டேய், எவ்வளவு வச்சுன்னு இருக்கிற? ஏய் இங்க வா, வெளியே போடா, வெளியே போங்க. போனா வெளியேனா ஒழிக்கிற மொழிய பார். இந்தா இப்படி உள்ளவை, இன்னும் 3 மாசத்துக்கு சோப்பு இப்புன்னு கேட்டா பிஞ்சு போறோம். பிஞ்சு ஜாகிரதை. இத பாருங்க அண்ணா, இது 25வது இடம். சாப்பிடுறதுக்கும் தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டும்தான் வாய திறக்கணும். வேற எதுக்காவது திறந்து வச்சே அவ்வளவுதான். குழந்தை புது குடுத்து வந்திருக்கீங்களா? இங்க வாமா. என்ன தாத்தா? வாமா வா. உன் பேர் என்ன? ஷாமலா. ஷாமலா, வெரி குட். எந்த கிளாஸ் படிக்கிற? 5th ஸ்டாண்டர்ட். வெரி வெரி குட். குழந்தை புது டிரஸ். ஆமா, இந்த டிரஸ்ல ஸ்மார்ட்டா இருக்க. தேங்க்ஸ் தாத்தா. இந்த தாத்தா உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கல. ஏன்? உங்களுக்கு தான் முடியே இல்லையே. யாரு? உங்க அப்பாவா? ஆமா. குழந்தை சமத்தா பேசல. கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கட்டுமே. ஓய், நீரெல்லாம் ஒரு பெரிய மனுஷனா போய் சபலத்துல இப்படி தடவி தடவியே உமக்கு தலையில முடியலாம் போச்சு. வயசான காலத்துல இப்படி ஒரு அல்ப புத்தியா? ஐயோ போயிடுத்து, எல்லாம் போயிடுத்து. எனக்கு வர ஆத்திரத்துக்கு உம தலையில இருக்க 2 முடியும் பிச்சறிஞ்சிருவேன். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? வாமா. ஓமோ நீ பாரு, ஏ இப்படி கத்துறே? இனிமே வாயை திறந்தீங்கன்னா நாங்க சும்மா இருக்க மாட்டோம். சரியான வெங்கல தொண்டக்காரனா இருக்கானே. இப்படியும் தெரிஞ்சிருந்தா நான் வீடே விட்டுருக்க மாட்டேன். இந்த பாரு, அக்கம் பக்கம் ஆளுங்க இருக்காங்க, கொஞ்சம் அடக்கி வாசி. Thank you.
வாங்கடி. இன்னைக்கு சுமங்கலி பூஜை. இன்னைக்கு ஒரு நாளைக்காவது புருஷனை மதிங்கடி. தெரியுதா? எடுத்துக்கங்க. தெரியாமல் மாட்டிக்கொண்ட கணவர்களே. தெரியாமல் மாட்டிக்கொண்ட கணவர்களே, ஒரு நாள் மட்டும் சுமங்கலிக்கு தெய்வங்களே. தெரியாமல் மாட்டிக்கொண்ட கணவர்களே, ஒரு நாள் மட்டும் சுமங்கலிக்கு தெய்வங்களே. தெரியாமல் மாட்டிக்கொண்ட கணவர்களே. தினமும் போராடி பரிதவிப்பாய், கொண்ட மனைவியரின் புடவைகளை நீ துவைப்பாய். கறி காய்கள் வாங்கி வந்து சமைத்திருப்பாய், அவள் வரும்போது பாயெடுத்து நீ விருப்பாய். அடித்தாலும் பொறுத்து அசடாட்டம் சிரித்து இடிதாங்கும் கம்பி என நிமிர்ந்து நிற்பாய். மனைவிக்கு சரண்டர் மாவாட்டும் கிரைண்டர், அவர் போன பின்னாலும் துணிந்து நிற்பாய். புருஷன் உழைக்கிற மாடா, இந்த பூஜை நமக்கு ஒரு கேடா. அவள் வேஷம் கலைக்க ரோஷம் பிறக்க, எழுந்து நடந்து நிமிர்ந்து வெளிவர தெரியாமல் மாட்டிக்கொண்ட கண்ணப்பர்களே, ஒரு நாள் மட்டும் சுமங்களுக்கு தெய்வங்களே. தெரியாமல் மாட்டிக்கொண்ட கணவர்களே, ஒரு நாள் மட்டும் சுமங்களுக்கு தெய்வங்களே. தெரியாமல் மாட்டிக்கொண்ட வழக்குக்காக
நம்பர் கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே தங்கச்சிலை போல் வந்து மனதை தாவிக்க விட்டாளே பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே தங்கச்சிலை போல் வந்து மனதை தாவிக்க விட்டாளே கண்டவுடன் காதலே கொண்டாளின் மீதிலே பெண்டாட்டியாகிடும் நாள் எப்போதே பெண்டாட்டியாகிடும் நாள் எப்போதே திண்டாடி தவிக்கிறேன் தினம் தினமும் துடிக்கிறேன் திண்டாடி தவிக்கிறேன் தினம் தினமும் துடிக்கிறேன் தங்கச்சிலை போல் வந்த மனதை தவிக்க விட்டாளே தினம் வீட்டில் உழைக்கிறோம் ஒரே ஒரு நாளைக்கு வெளியில் உழைக்கலாமே தான் தப்பு இல்லையே கோயில்ல பார்த்தேன்னு சொல்றேன் உனக்கு பிடிச்சிருக்குல்ல கல்யாணம் பண்ணிக்க சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்க நீ பிறந்ததாமா என்ன மாதிரி அசிங்கம் பிடிச்ச ஒருத்தி வயித்துல வளர்ந்தது ரொம்ப சுத்தம்மா ரொம்ப சுத்தம் உனக்கு சீதனம்னு சேர்த்து வச்சது அசிங்கமான பேரு அஞ்சாறு போலீஸ் கேஸ் எங்களை மன்னிச்சிரு மறந்துரு புருஷன்தானே நம்பி பிறந்த வயித்தையும் சொல்லாத வளர்ந்த இடத்தையும் சொல்லாத ஆம்பளை மனசு ஆயிரம் சந்தேகப்படும் அந்த ஆண்டவனே அக்னி பரீட்சை வச்சான் இந்த ஆம்பளைங்க மனசு ரொம்ப சாதாரணம்மா ரொம்ப சாதாரணம் சொல்ல மாட்டேன் எதையும் சொல்ல மாட்டேன் தெரியக்கூடாது எங்க அவருக்கு என் பழைய வாழ்க்கை தெரிஞ்சு புள்ள புருஷங்கிற புது வாழ்க்கை பறி போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு பயப்படாதம்மா நான் பாத்துக்கிறேன் அடிதடிங்கிற திருட்டு பொழப்ப மறந்து இன்னைக்கு நியாயமா நல்லவனா இருக்கேனா உங்களை பார்த்துதான் நீங்க வாழ்ற இந்த வாழ்க்கையை பார்த்துதான் அந்த வாழ்க்கை பறி போக விட மாட்டேன் நான் பாத்துக்கிறேன் தைரியமா போயிட்டு தெரியலேது கொண்டையா குண்டூர் கொண்டையரா ஆறுன காயம் ஆறாத மனசு கணக்கு இங்கா தீரலேதுரா பழைய பாச்சா இல்ல அடிதடி எல்லாம் விட்டேன் இப்ப வளைச்சு சம்பாதிக்கிறேன் வேணா இந்த மாதிரி சொன்னா கேளு இப்ப நிம்மதியாகிறேன் நாக்கு நிம்மதியா லேதேரா வேணா விட்டு காலுக்கு கால் நாக்கு காவாலி Thank you.
Yes, sir. சொந்தக்காரன் ஃப்ரெண்ட்ஸ் எவனும் வரலையா? No, sir. ஏன்? நீங்க விசாரிக்கலா? இல்ல. ஏய்! No. இது போலீஸ் ஸ்டேஷன்ல அடிச்சு விசாரிக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல். கொஞ்சம் அன்பா தான் நடந்துக்கணும். அன்பாவா? எப்படி? எப்படி எப்படி? தம்பி, உனக்கு சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா? சொல்லுப்பா. சொல்லு. சொல்லிக்கவே உங்களுக்கு வெக்கமா இல்ல? பட்டப்பகல்ல நடு ரோட்ல ஒருத்தர் குத்தி போட்டு போயிருக்காருங்க. குத்தினவ யாரு என்னன்னு இது வரைக்கும் உங்களால கண்டுபிடிக்க முடியல இல்ல? லுக், ரெண்டு நாள் டைம் தரேன். அதுக்குள்ள குற்றவாளி யாரு என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. எல்லாரும் யூனிஃபார்ம் கட்டி வச்சுட்டு வீட்டை பார்த்து போங்க ஐயா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்களா? சார், வேலை செய்றீங்களா இல்ல வீட்டுல படுத்துங்கறீங்களா? அங்க ஐஜி காட்டு கத்துக்கிறாரு. ச்சே, பெரிய தலைவலியா போச்சு. யாரு அந்த பாச்சா? திருட்டு பசங்க சார். திருட்டு பைய கூட கத்தி குத்து பட்டா பெரிய தியாகி ஆயிடுவான் போல இருக்கு. இங்க பாரு, இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட எவனையாவது அரெஸ்ட் பண்ணல உனக்கு டியூட்டியே தண்ணிலாத காட்டுக்குள்ளதான். பி கேர்ஃபுல். எஸ் சார். யோ, என்னையா மயிர புடுங்கறீங்க? சும்மா மாமூல் காசுல மல்லிப்பூ வாங்கிட்டு போய் பொண்டாட்டி பக்கத்துல அனுப்பி படுத்து தூங்கினா போதாதியா? கதவு சாத்தீங்கன்னு என்ன பார்த்து வந்தாலும் என்ன கத்துக்கத்துறான்னு தெரியுமா? நீ தேவையா? தண்ணி இல்லாத காட்டுக்கு என்ன மாத்திரிண்டாயா? என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. சாயங்காலம் ஆறு மணிக்குள்ள அந்த பாச்சா சம்பந்தப்பட்ட எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்து லாக்அப்ல வைக்கல. நல்லா இருக்காது. பி கேர்ஃபுல். ஆமா. எஸ் சார். ஆ, போ. Thank you.
நிறுத்தியா வண்டியா? சார் நான் முன்னமரே சார் நான் முன்னமரே இல்ல சார் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சார் 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 என் குழந்தைக்கு நீ பர்த்டே சார் சார் கீழ வர ஏறவே இல்ல சார் நான் சொல்றதை கேளுங்க சார் 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 ப்ளீஸ் சார் 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 என்ன பண்ணி சார் நான் வந்து பாத்துக்க தெரியலனே என்ன விட்டு சார் சார் புடி தலைய ஓடுற கான்ஸ்டபிள் சார் சார் நாலு பேர் முடி முடி கட்டற ஊர்ல வர சார் 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 என்ன விட்டு சார் ப்ளீஸ் சார் 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 வீட்ல எல்லாரும் காத்துட்டு பாருங்க சார் சார் பொண்டாட்டி காத்துட்டு பாருங்க சார் 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 பாச்சாவ குத்துன நீதானே சார் நான் பாச்ச பங்கு போட்டதுல தகராறா சார் இப்போ நான் கூட இல்ல சார் பாருங்க சார் குழந்தைக்கு பொம்மை கூட வாங்கிட்டு போறேன் சார் கல்யாணம் ஆயிடுச்சு சார் 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 நான் ஒண்ணும் பண்ணல சார் சார் என்ன விட்டுங்க சார் எனக்கு ஒண்ணும் தெரியாது சார் 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 என்ன ஒண்ணும் பண்ணிடாங்க சார் ப்ளீஸ் சார் 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 எனக்கு ஒண்ணும் தெரியாது சார் சார் ப்ளீஸ் சார் சார் பாஜா பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார் சார் என்ன விட்டுங்க சார் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சார் சார் எனக்கு குழந்தைக்கு சார் 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 ப்ளீஸ் சார் சார் என்ன விட்டுங்க சார் சார் உங்க கை சார் 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 உங்க கால்ல உலுத்து கேக்குற சார் ப்ளீஸ் சார் சார் என்ன விட்டுங்க சார் நியாயமே கேட்ட சொல்ல மாட்டீங்க अरबांग आरे मणि के लाम अंदर रहने सोना रिनु काम है। अच्छी शो। ये ना करना। उन्ना मले? हाँ। कुछ पाल पाउडर वाइन बंद रिया। पाल पाउडर मट्ट माँ? इल्ले। पापा वेनु माँ। ची। पुरकी। कुछ तेरे निके लाम अंदर क्यों प्लस रामल मिल्क पाउडर कुड़ना। दामा। अय। वा। नील। नी। அதெல்லாம் வராது அதாண்ட வெச்சுக்காத ஆ நான் யார் தெரியுமா பூனக்கண்ணா இன்ஸ்பெக்டர் நீ யாரா இருந்தா எனக்கு இன்னாயா ஸ்டார் குத்துன ஆபீசர்ல இருந்து சட்டம் போடுற மந்திரி வரைக்கும் சைலண்டா வந்து போய் நிக்கிறா நீ என்னடானா பூனை புலின்னு புலிப்ப கட்டிக்கிறிய வர்றதே ஓசி வந்ததே இட்டுக்குன போவியா இல்ல நான் வந்து நடு ரோட் நாலு பேர் பார்க்கறாங்க கைப்படாம கௌரமா வந்துட்டனா உனக்கு நல்லது இல்ல குழந்தைய வீட்ல போட்டு வச்சிட்டு 10 நிமிஷம் விசாரிச்சு முடிச்சறேன் வா வா பாடி எதுத்து பேசினா அடிச்சு ஏத்துவீங்க தெரியும் போலீஸ் புத்தி நல்லா தெரியும் வேடிக்கை பார்க்கற கூட்டத்துக்கு பயந்து அடாம அடம் பிடிக்காம அமைதியா வந்துட்ட இப்போ நான் தேசக்கண்ணா அக்கா வீட்ல இல்ல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை இருக்கு குழந்தைய தனியா வீட்ல விட்டுட்டு வந்திருக்க என்ன விட்டுருங்க
Please, என்ன விட்டுருங்க. உங்க காலை பிடிச்சு கேக்குறேன், என்ன விட்டுருங்க. Please, வேண்டாம். என் குழந்தைக்கு இன்னைக்கு பிறந்தநாள். அவரு வந்து நான் இல்லாட்டி என்ன விட்டுருங்க. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, ப்ளீஸ் ஷிட். எங்களோட வளர்ந்ததே தவிர எங்க வாழ்க்கை வாழலையா? அழுவாத கண்ணே, என் கண்ணே, உன் வீட்டுக்காரர் நல்லாகிறாரா? புள்ள பெத்துக்கணும்னு கேள்விப்பட்டேன். பொண்ணா புள்ளையா? பையன். பாக்கணும். போ கண்ணே, போய் பாரு. எந்திரி கண்ணே, எந்திரி போமா. அந்த பொண்ண உடியா, நீ போ கண்ணே.
சார் நீங்க போதில போட்டு அடிச்சிங்களே அவன் புடுவான் போல இருக்குதே ஸ்டேஷன்ல மண்டே கிண்டே போட்டு வச்சானா பேஜாரா புடும் இப்பெல்லாம் ஆவுனா பப்ளிக் புந்து போலீஸ் பொலக்க ஆரம்பிச்சிடுறாங்க வேணா சார் விட்டுலாம் அவனை வெளியில விட்டுலாம் சார் அவனை குழம்பாத அனுப்பு அட அனுப்பியா வெளிய பாரு வச்சுனுறான் டேய் ஐயா உன போ சொல்லிட்டாரு போடா நாளைக்கு நமக்கு நாம வாழ்றோம் 60 வயசு வரைக்கும் வாழ்றோம் அதுக்கு மேலேயும் சந்தோஷமா வாழ்றோம் அதுக்காகதா சாமிக்கு வச்சிருந்த காசு எடுத்து இவங்களுக்கு 60 ஆம் கல்யாணம் பண்ணி வச்சேன் என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது சாயங்காலம் 6 மணிக்குள்ள அந்த பாச்சா சம்பந்தப்பட்ட எல்லாரையும் அரஸ்ட் பண்ணி கொண்டாந்து லாக் அப்ல வைக்கல நல்லா இருக்காது பீ கேர்ஃபுல் ஆமா எஸ் சார் தப்பிக்க முயன்ற குற்றவாளி சுட்டு கொலை பழைய கேடி பாச்சாவை நடுரோட்டில் குத்தியவனை இன்று காலை கோர்ட்டில் ஆஜர் செய்ய இன்ஸ்பெக்டர் விஜய் காவல் நிலையத்திலிருந்து அரவிந்தை வெளியே அழைத்து வரும்பொழுது அரவிந்த் இன்ஸ்பெக்டர் விஜயை தாக்கிவிட்டு தப்பிக்க முயன்றிருக்கிறார் கடமை தவறாத இன்ஸ்பெக்டர் விஜய் நீதியை நிலைநாட்ட அவரை அதே இடத்தில் சுட்டிருக்கிறார் இந்த வீரத்தை பாராட்டி தமிழக அரசு அவருக்கு வீரப்பதக்கம் வழங்கும் என அறிவித்துள்ளது தப்பிக்க முயன்ற குற்றவாளி அரவிந்த் சுட்டுக் கொலை பழைய கேடி பாட்சாவை நடு ரோட்டில் கத்தியால் குத்தியவனை இன்று காலை கோர்ட்டில் ஆஜர் செய்ய இன்ஸ்பெக்டர் விஜய் காவல் நிலையத்திலிருந்து அரவிந்தை வெளியே அழைத்து வரும்போது அரவிந்த் இன்ஸ்பெக்டர் விஜயை தாக்கிவிட்டு தப்பிக்க முயன்றிருக்கிறார் பாருங்க சார்
அடிக்கிற ஜாதி பொண்டாட்டி உடம்ப விக்கிற ஜாதி நல்ல ஜோடி சேர்ந்தாங்க இவங்க இப்படி இருப்பாங்க நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்ல இனிமே ஒரு நிமிஷம் கூட அந்த ஏரியாவுல இருக்க கூடாது எப்படியாவது காலி பண்ண வச்சிருங்க இல்லனா காலி பசங்க எங்க விட்டு கதை தட்டிடுவானுங்க கவலைப்பட நான் மாத்திறேன் ஏய் நீதானா முன்னாடியே தெரியுமா தெரியும் மாமாவது நேத்து ராத்திரி பூரா என் கஷ்டடில இருந்தாயோ ஆ பேப்பர்ல வந்திருக்கே அது இவளோட புருஷன் தான் யாரு அரவிந்த் உன் புருஷனா நேத்து நம்ம கையில மாட்டினே சம வாங்க வாங்கினாண்டே உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் குடும்பம் நடத்தணும் குழந்தை பெத்துக்கணும்னு ஆசை வரல மாடி ஆ திருடணும் திருந்திட்டா என்ன மாதிரி போலீஸ் காணுங்க பூவாக்கு எங்க போவானுங்க நாலு நல்ல குடுத்துன இருக்க இடத்துல உனக்கே ரெடி வேலைங்க கிளம்பு கிளம்புடே வேஷம் போற ஆளுங்க என்னடே கூப்பினா இருக்க உட்காந்து ராங் காட்டுனுங்கிற वाले काट எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாட வர மாட்டாங்க திருநா வாட வர மாட்டாங்க திருநீ வாட வர மாட்டாங்க நே அப்பா அம்மா நான் தரந்து அவ திருநீ வாடணும் நான் தப்பாயா சொல்லியா தப்பாயா திருடன் போட்டோ புடிச்சு மாட்ற போலீஸ் என்னைக்காவது இவன் திருநீ அவன் போட்டோ புடிச்சு மாட்டிருக்கா திருநீ வாளனு சொல்றீங்களே இந்த மாதிரி போலீஸ்காரங்க இருக்க வைக்க எப்படி திருநீ வாயிரது போயா திருந்த வேண்டியது இவன மாதிரி திருடனோ என்ன மாதிரி புரோக்கரோ இல்ல உங்கள மாதிரி போலீஸ்காரங்க தான்யா நானாவது 10 பொண்ணுங்களை வச்சு பொழப்பு நடத்துறேன் ஆனா உங்கள மாதிரி போலீஸ்காரங்க எங்கள மாதிரி 10 புரோக்கரங்களை வச்சு தானே பொழப்பு நடத்துறீங்க தூ இந்த ஒரு போலீஸ்காரனை வச்சு போலீஸ் டிபார்ட்மென்ட்டே எட போடாதீங்க இதே பூனக்கண்ண இன்ஸ்பெக்டர் வர்க் பண்ண இந்த போலீஸ் டிபார்ட்மென்ட்ல தான் எஸ்பி சௌத்ரி டிஎஸ்பி அலெக்ஸ் பாண்டியன் டிஎஸ்பி தீனதயாள் இன்ஸ்பெக்டர் சங்கர பாண்டியன் எல்லாரும் வர்க் பண்ணிருக்காங்க